தமிழக மக்களின் மனதில் தேமுதிக நிலைத்து நிற்கும் என்று கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் மற்றும் இளைய மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வருகை தந்தனர். அவர்களுக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் உதகை செரிங் கிராஸ் பகுதியில் உள்ள காந்தி சிலைக்கு விஜய பிரபாகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காஃபி ஹவுஸ் பகுதியில் கழக கொடியை விஜய பிரபாகரன் ஏற்று வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஜய பிரபாகரன் உதகை நகர பகுதியில் உணவின்றி சுற்றித் திரியும் குதிரைகளுக்கு உதவியாக 100,000 வழங்கப்படும் என்றார். இதேபோல் மக்கள் பிரச்சினைகளுக்கு எப்போதும் முதலில் குரல் கொடுக்கும் தேமுதிகவின் நிலைப்பாடு மற்றும் செயல்பாட்டை மக்கள் அறிவார்கள் என்றார். எப்பொழுதும் எதிர்நீச்சல் போடக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் மற்றும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்கும் என்றார். எனக்கு அனிமல்ஸ்னா பிரியம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்பயுமே சின்ன வயசுலேருந்து குதிரை ஊட்டியில் தான் ஓட்ட கற்றுக்கினேன். ஸோ நேற்று வந்திருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 20-25 பேர் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக பண்ணாமல் ஒரு ரைட் மாதிரி போய் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு 1 lakh வேண்டிய நிதியை வந்து நான் வழங்கணும்னு சொல்லியிருந்தேன் மாவட்ட செயலர்கிட்ட. அதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்சஸ்லாம் பார்க்குறப்போது ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஸோ அவங்க வேண்டிய ஃபுட்டு குதிரைகளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாருமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது மாவட்ட செயலர் கிளம்புறப்போ இன்ஸ்ட்ரக்ட் பண்ண அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அதெல்லாம் அவ்வளோதான். 4-5 இடத்துல இப்போ கொட்டி ஏற்றிட்டு நான் சென்னை கிளம்புறேன். தேர்தல் பண்ணி இப்போ தான் கொரோனா காலம் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் ஒரு ஒருத்தங்களாக ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஸோ தேமுதிகோட நிலைப்பாடும் செயலும் நீங்களும் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. கூட்டணி தொடரும் நான் வந்து போன வேண்டி 3-4 வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து எல்லாமே அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை, கரெக்டான தேர்தல் வியூகம் காலத்தில் அது கரெக்டான முடிவுகள் தலைவர் கேப்டன் மூலயமா வருவோம். இது தேமுதிக அன்றைக்குமே கேப்டன் தான். தேர்தல் தேமுதிக எப்படி சந்திக்கணும், வெற்றிக்கான நோக்கம் எப்படியோ அது தகுந்த மாதிரி தேமுதிக சந்திக்கும். இது முதல் தேர்தலில் களத்தில் 15 வருஷம் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கோம். 40 ஆண்டுகளில் ரசிகர் மன்றக்காலம் தேமுதிகவும் தொண்டர்கள் இருந்திருக்காங்க. நிச்சயம் என்னதான் ஒரு தொய்வு வந்தாலும் இந்த பக்கம் வெற்றிக்கான களத்தில் இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லா கட்சிக்குமே இது முதல் எலெக்ஷன் மாதிரி தான். தேமுதிக மட்டும் இல்லை, ஏன்னா கலைஞர் ஐயாவும் இல்லை, ஜெயலலிதா மேடமும் இல்லை, எல்லாரும் அரசியல்வாதியான எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே சிஎம் கேண்டிடேட்க்கு எல்லாருக்கும் முதல் எலெக்ஷன். ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது, யாருமே தாண்டான்னு பேச முடியாது. எதுவும் தேர்தல் காலத்தில் வெற்றியோட சந்திப்போம்னு நாங்கள் எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு வந்த தேமுதிக. ஸோ எங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு தொண்டர்களும் மக்கள் நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பத்மநாபன், மாவட்ட அவைத்தலைவர் சிதம்பரம், மாவட்ட துணைச் செயலாளர் மௌலா, உதகை நகர செயலாளர் அபுதாகிர், மாநில மாற்றுத்திறனாளி துணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான சிவக்குமார் மற்றும் தேமுதிக மாநில மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.